ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் அன்டிடி, இது உங்கள் டிடி ஸ்குவாட். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாரி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜும் கொடுத்துருக்கோம், அதையும் வந்துட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ் ஆருத்ரா ஹிஜாவோ அடுத்தன வந்துட்டு இந்த புது ஸ்கேம் பார்த்தீங்களா, காஞ்சிபுரத்தில் வந்துட்டு நியோமேக்ஸ். ஸோ இதையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நியோமேக்ஸ் நிறுவனத்தில் ரெண்டு பேரும் முக்கிய இயக்குநர்கள் வந்துட்டு கைது செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட மொத்த 17 கிளைகளிலும் விசாரணை நடத்தி வர்றதா நியூஸு வந்திருக்கு. எல்லா பிரான்ஞ்சும் சீல் வச்சு, அதுவும் இல்லாமல் இதில் இருக்கிற முக்கிய இயக்குநர்களும் கைது செய்யப்பட்டு, இன்னும் ரிமைனிங் இருக்கிற ஒரு 3 முக்கிய இயக்குநர்களும் கோர்ட் நோட்டீஸு இஓடபிள்யூ சார்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்தபில் ஐஎஃப்எஸ்ஸில் கேஸில் எந்த மாற்றமும் இல்லாததுனால இல்லை, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹிஜாவில் அவங்க ஒரு சங்கம் மாதிரியே க்ரியேட் பண்ணி ஹிஜாவை நிறுவனத்தில் பாதிக்கப்பட்ட நல்ல சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க நேற்றுக்கு கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதோட ஹியரிங்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஹியரிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு ஹிஜாவோட இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் இந்தமாரி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி, ஐஎஃப்எஸ்ஸோட இன்வெஸ்டர் கொஞ்சம் பேர் இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுதான் இன்றைக்கி ஐஎஃப்எஸ்ஸோட நியூஸ். ஆருத்ராவில் இயக்குனர் லாஸ்டாக இயக்குனர் கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்று மாற்றங்கள் அதிகமாக இருக்க அந்த நியூஸை பின் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுபோக நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பேங்கிங் தொல்லை அதிகமாக இருந்ததுன்னா சொல்லுங்கள். திரும்பவும் நம்ம லாயர் சம்மந்தமான ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு லாயர் உதவிகள் ஏற்பாடு செய்கிறோம். நன்றி, வணக்கம். ஆருத்ரா கோல்டு நிதி நிறுவன மோசடி வழக்கில் முக்கிய ஏஜென்ட்கள் 200 பேரை பிடித்து விசாரணை நடத்த பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து செய்தியாளர் ஆனந்தனிடம் பேசலாம். ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி குறித்த விசாரணையை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் தீவிரப்படுத்தி வரும் சூழலில் விரைவில் வழக்கு முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கில் அடுத்தடுத்து நிகழ்ந்த திருப்பங்கள் குறித்து அதற்கு முன்னதாக பார்க்கலாம். ஆருத்ரா நிதி நிறுவனம் சுமார் 2,438 கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில், இது தொடர்பாக பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறைக்கு இதுவரை 1,09,000 புகார்கள் வந்துள்ளன. புகார் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு நிர்வாக இயக்குநர் ராஜசேகர், இணை இயக்குநர்கள், மேலாளர்கள் என 31 பேர் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் மோசடியில் தொடர்புடையதாக கூறப்படும் 500 மேற்பட்டவர்களும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளனர். ஆருத்ரா மோசடி குறித்து 603 வகையான ஆவணங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள சூழலில், சுமார் 4,000 பக்க அளவு முதற்கட்ட குற்றப்பத்திரிகையும், குறிப்பாக 40 பேர் மீது குற்றப்பத்திரிகையும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடி தொடர்பாக இதுவரை 22 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 127 அசையா சொத்துக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. 500 கோடிக்கு மேல் மதிப்புள்ள சொத்துக்கள் தொடர்பான விவரங்கள் சார் பதிவாளர் அலுவலகங்கள் மூலம் கணக்கிடப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 125 வங்கி கணக்குகளில் இருந்த 100 கோடி ரூபாய்க்கு மேலான பணத்தை முடக்க பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இவற்றுடன் அதிக விலை கொண்ட 36 சொகுசு கார்களும் பறிமுதலாகியுள்ளன. மோசடியில் தொடர்புடையதாக குற்றம் சாட்டப்பட்ட நபர்களின் வீடுகள், அலுவலகங்களில் சோதனை செய்ததில் 113,000 மதிப்பிலான தங்கம், வெள்ளிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி வழக்கில் நடிகரும் தயாரிப்பாளருமான ஆர் கே சுரேஷுக்கு ரூசோ என்ற குற்றவாளி 12.5 கோடி ரூபாய் பணம் கொடுத்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்தது. இது தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராக அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டும் அவர் ஆஜராகவில்லை என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆருத்ரா நிதி நிறுவனத்தை தொடங்கி மோசடி செய்துவிட்டு வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கும் முக்கிய குற்றவாளியான ராஜசேகரை பிடிக்க பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி வழக்கில் அடுத்தடுத்து முன்னேற்றம் ஏற்படும் சூழலில் விரைவில் வழக்கு விசாரணை முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஆனந்தன். இந்த வழக்கு மற்றும் விசாரணை குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், இந்த வழக்கு விசாரணையில் முக்கிய ஏஜென்ட்கள் 200 பேரை பிடித்து விசாரிப்பதற்காக முன்னெடுப்புகள் வைக்கப்பட்டிருக்கின்றன, கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, ஒட்டுமொத்தமாக ஆருத்ரா கோல்டு நிதி நிறுவன மோசடியில் 2438 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டு அது தொடர்பான விசாரணையை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் தீவிரப்படுத்தி இருக்கிறது. 18 மாதம் இந்த நிறுவனம் தொடங்கி 18 மாதம் தொடர்ந்து இந்த பொதுமக்களிடம் பணத்தை வசூல் செய்யக்கூடிய பணியில இந்த நிறுவனமானது தொடர்ந்து ஈடுபட்டு வந்தது. இதுல ஒட்டு மொத்தமாக நாம் பார்க்க வேண்டும், பலரும் இதுல வந்து முதலீடு செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதை நம்பி பெரியவரையான ஆசை வார்த்தையில் கூறி கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு 15,000 ரூபாய் திருப்பி தருவதாக கூறி, மாதந்தோறும் தருவதாக கூறி, இதன் அடிப்படையில் பலரும் இதுல வந்து முதலீடு செய்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் கிட்டத்தட்ட 2438 கோடி ரூபாய் வந்து பொதுமக்களிடம் வசூல் செய்யப்பட்டிருக்கிறது. இதை 3 விதமாக பிரிக்கலாம். பணம் பிரிந்து இருக்கக்கூடிய வசூல் இருக்கிறது. தமிழகம் முழுவதுமே கிட்டத்தட்ட 21 இயக்குநர்கள் வந்து இயக்குநராக செயல்பட்டு வந்தனர். மொத்தமாக ஒரு இந்த நிறுவனத்தை தொடங்கிய ராஜசேகர், இவர்தான் கிட்டத்தட்ட 30% பணத்தை வந்து கையாள செய்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த 21 இயக்குநர்கள், இவர்கள் கிட்டத்தட்ட 30% பணத்தை கையாண்டதாக தெரிய வருகிறது. அதன் பிறகுதான் அதிக அளவு பொதுமக்களிடமிருந்து இந்த இயக்குநர்களுக்கும் இந்த முதலாளி இந்த நிறுவனத்தை தொடங்கியவருக்கும் இடைப்பட்ட இருந்தார்கள் ஏஜென்ட்கள், முகவர்கள் 7,995 பேர்கிட்ட இவங்க இருக்கிறாங்க. இதுல அதிகமாக வசூல் செய்து கொடுத்தவர்கள் வந்து 200 பேர். அவர்களையும் அடையாளம் காணப்பட்டு அவர்களிடமும் தொடர்ந்து தற்போது விசாரணை செய்யப்பட்டு அவருடன் பணத்தை பறிமுதல் செய்யக்கூடிய பணிகளில் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் ஈடுபட்டு வராங்க. தொடக்கத்தில் முதலீடு செய்து 1 லட்சம் ரூபாய் தொடக்கத்தில் முதலீடு செய்து 18 மாதம் வாங்கிய நபர்களையும் அடையாளம் காணப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் ஒட்டு மொத்தமாக 2438 கோடியில் கிட்டத்தட்ட 1,000 கோடிக்கு மேலான பணத்தை அந்த நிறுவனமும் அந்த நிறுவனத்தை தொடங்கியவரும் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அந்த இயக்குநர்கள் ஏஜென்ட்கள் மூலம் கையாளக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இவர்களிடம் நடத்திய விசாரணையில் கிட்டத்தட்ட அசையா சொத்துக்கள் 127 சொத்துக்கள் அடையாளம் காணப்பட்டு அதனுடைய மதிப்பு தற்போது கூடுதலாக இருக்கக்கூடியது. தொடக்கத்தில் வாங்கிய மதிப்பை விட இப்பொழுது கூடுதலாக இருக்கிறது. அதையும் சரிபார்க்கக்கூடிய பணிகள்ல, அதனுடன விவரங்களை சேகரிக்கக்கூடிய பணிகள்ல, சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் பொருளாதார குற்றப்பிரிவால் விளக்கங்களை கேட்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. முதல்கட்டமாக கடந்த 20ஆம் தேதி ஒரு குற்றப்பத்திரிகை 4,000 பக்கங்கள் அடங்கிய குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது வழக்கு இறுதி கட்டத்தை எட்டிருக்கிறது. ஒட்டு மொத்தமாக ஏமாற்றி வெளிநாடு சென்றிருக்கக்கூடிய ராஜசேகர் மற்றும் கைது செய்துவிட்டால் இந்த வழக்கு முடிவுக்கு வரும். அவரை கைது செய்யக்கூடிய பணிகளை தீவிரமாக ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில அந்த பணிகள் தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த இயக்குநர்களிடம் விசாரணை செய்ததில் நடிகரும் ஆர் கே சுரேஷ் அவர்களும் வந்து கிட்டத்தட்ட 12.5 கோடி ரூபாய் பரிமாற்றம் நடந்ததாக தெரிய வருகிறது. எனவே அவரையும் இது தொடர்பான விசாரணையை சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணத்தையும் பறிமுதல் செய்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ராஜசேகரையும் கைது செய்து அவரும் விசாரணை செய்தால் இந்த வழக்கு முடிவுக்கு வர இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் இன்னும் 1-6 மாத காலத்தில் இந்த வழக்கு முடிக்கப்பட்டு விரைவாக கூடுதலாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இழப்பீடு வழங்குவதற்கான அடுத்த கட்ட நகர்வை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வர்றாங்க. பூங்குழலி, நன்றி. ஆனந்தன், கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.